ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தென் நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த வீடியோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நம்மக்கிட்ட கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க, கன்டென்ட் ரைட்டிங்க்காக வந்து எங்கள்கிட்ட ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம கண்டென்ட் வந்து எப்படி டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட யூஎஸ் அதாவது யுனைடெட்ஸ் பேஸ் பண்ணி ட்ராவல் ரிலவெண்ட்டாக ஆர்டிகல்ஸ் வந்து கேட்டார். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்தது டைமிங் பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த டைமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது. தென் இது வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபார்மெட் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு பேட்டர்ன், சரிங்களா? நம்மக்கிட்டேருந்து ஒரு மெயில் வருது இது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். தென் என்னுடைய மெயில் ஐடியுமே இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய மெயிலிருந்து உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் நான் ஆர்டிக்கல் கொடுத்ததாக அர்த்தம். மற்ற எந்த மெயிலிருந்து வந்தாலுமே உங்களை யாராச்சும் ஸ்கேம் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ அலர்ட்டாக இருந்துக்குங்க, சரிங்களா? ஸோ நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2500 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதில் ஃபர்தராக மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இன்க்ளூடு எங்கிட்டேருந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னுடைய சிக்னேச்சர் முதல்ல கொண்டு கிடச்சிடும். தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும், சரிங்களா? தென் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 5 ஃபைல் கொடுத்துருக்கோம். 5 ஃபைலுக்கு மேலே அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு, ஆர்டிக்கலுக்கான ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது டாக்குமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம ஆர்டிக்கல் டெலிவரி கொடுத்துட்டு தென் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் மெயில் வந்திருக்கு, தேங்க்யூ எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கீழே வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் மெயில் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? தென் இதில் வந்து ஹைலைட்டாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலி ஆர்டர்ஸ் வந்து இப்போ தான் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோன்றதால என்னால் வந்து எல்லா ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. தென் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஏன்னா ஆர்டிகல்ஸ் வந்து உள்ளே எப்படி இருக்குது, நம்ம எந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? ஓ, ஆக்சுவலி இன்டர்நெட் ஆன் பண்ண அதை விட்டுட்டேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். தென் ஆர்டிக்கிளுடைய ஃபார்மெட்டை உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆர்டிக்கிள் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, இல்லை 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, மோர் தென் எவ்வளோ ஆர்டிக்கிள் வாங்கினாலுமே இந்த ஃபார்மெட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் எஸ்ஓ சர்வீஸ்ன்னு போட்டுட்டு தென் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் மெயிலில் பார்த்ததே தான் இங்கே இருக்கும். தென் கன்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், தென் இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா இல்லை ஐசிபிசி, ஐசிபிசினா நம்மளுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருப்போம். இவங்க கேட்டது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு, தென் ட்ராவல் பேஸ் பண்ணி கேட்டதால் நமக்கு வந்து இங்கே ஆட்சன்ஸ் அப்ரூவல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 100% ஹியூமன் ஆர்டிகல்ஸ் நம்ம எதில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கான ப்ரூஃப் இதுக்கு பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு H1 டேக்கில் ஆரம்பித்து மோர் தென் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லாமே இதில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? தென் இது வந்து அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் வந்து நம்ம டெலிவரி கொடுப்போம். ஒவ்வொரு அதாவது வேர்ட்ஸ் பொறுத்து கண்டென்ட்டோடைய ஸ்ட்ரக்சரே மாறும், ஓகேங்களா? தென் உங்களுக்கு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நான் அது பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னும் அந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் செய்யலைன்றதுக்கான தான் மெயின் ரீசன், சரிங்களா? தென் இப்போ வந்து வேறு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். பாருங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கான ஃபார்மெட் பாருங்கள், நம்ம எப்படி பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எப்படி ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸு எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம், தென் எல்லாமே இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? தென் உங்களுக்கு இதுபோல் ஆக்ஷன்ஸ் அப்போவுக்கு ஆர்டிக்கல் வேணும், தென் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்ஸு க்ரோ பண்ணுறதுக்கு, தென் ரேங்க் பண்ணுறதுக்கு, மோர் தென் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஆர்டிக்கல் கண்டென்டிங் சர்வீஸ் நான் ஹையர் பண்ணாலுமே என்னால் நீட்டாக பண்ணி கொடுக்க முடியும். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 100% கூகுளில் ரேங்க்காக இதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தரமாக கான்வெர்ஸை கவுண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? எனவே மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் என்னை தரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் ஆக்சுவலி உங்களுக்கு டெமோக்கு 2 ஆர்டிக்கல் தான் ஓன் பண்ணி காமிச்சேன், மேலும் கடைசியாக கூட 1 ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இவர் சும்மா பேருக்கு 2 ஆர்டிக்கல் மட்டும் ஓன் பண்ணி காமிச்சேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? தென் எல்லா ஃபைல்ஸுமே இது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? தென் உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக மோர் தென் வெப்சைட் பில்ட் பண்ணோம், ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா மினிமமாக நான் 7000லேருந்து 15000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட்ஜெட் என்னன்றது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மோர் தென் டீட்டெயிலாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா அது ஷார்ட்டாக இருக்குன்றதால நான் வந்து சொல்லலை. ஒரு வெப்சைட் ப்ரொஃபஷனலாக பில்ட் பண்ணுறதுக்கு 15000 ஆகும். யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து 7000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, தென் ஆன் பேஜஸ் யூ ஆஃப் பேஜஸ் இது போல் எஸ்இஓ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. MrFlow.com வந்து ஃப்ரீ பேக்லிங்க் கொடுத்துட்ருக்கோம், ப்ரீமியம் தீஸ் வந்து ஜஸ்ட் 2000 கொடுத்துருக்கோம். இது போல் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, ஒன் டைம் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.